Hi friends, நான் தான் உங்க அஜய். இது தான் உங்க யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம The Witcher Season 1 சீரிஸோட 4வது எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே போட்டுருக்க 3 எபிசோடையும் பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இதற்கு நீங்க Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணுங்க. அதோட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். In this episode of full away, we will see Geralt past. That is, why Cyrilla Geralt is searching for Geralt. So, now we will see the episode. In the starting, we will see Cyrilla. He went to the Brokilon Forest. There are now we will start Geralt. Geralt is looking for beasts. This is Jaskier. In the 2nd episode, Geralt is looking for a part. This is Jaskier. இவன் இவரோட வீர வரலாறுகளை எல்லாம் எழுதி எல்லாருக்கும் மக்கள் மத்தியில பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இப்போ மக்கள் எல்லாரும் கெரால்ட் ஒரு ஹீரோ மாதிரி பார்க்கறாங்க. இப்போ ஜாஸ்கியர் கெரால்ட் கிட்ட எனக்காக நீ ஒரு நாள் மட்டும் சின்ட்ரா ராஜ்யத்துல எனக்காக பாதுகாப்புக்காக வரணும், நாங்க பாட்டு பாட போறோம் அப்படினு கேக்குறான். அதுக்கு கெரால்ட்டும் ஒத்துக்கறான். சின்ட்ரால என்ன நடக்குதுன்னா சின்ட்ராவோட இளவரசி பவெட்டா, அதாவது நம்ம ராணி கிளாந்தாவோட பொண்ணு, இவளுக்கு மாப்பிளை பார்க்கறாங்க. சின்ட்ரா தான் நிஃப் கார்டு பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நான் முதலே சொல்லியிருந்தேன் இது ஒரு பாஸ்டில் நடக்கிற கதை, இது ஏற்கனவே முடிஞ்ச கதை. ஸோ இப்போ கதைக்குள்ளே வரும். இப்போ கெரால்ட் ஜாஸ்கியர் கூட கோட்டைக்குள்ளே போகிறான். உள்ளே நம்ம கெரால்ட்டை மொசைக் வரவேற்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஏற்கனவே மொசைக்குக்கும் கெரால்ட்டுக்கும் ஏதோ பழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. மொசைக்கும் இங்கே நடந்துட்டு இருக்க விஷயங்களை பற்றியெல்லாம் கெரால்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இங்கே நம்ம குயின் கெலாந்தே ஏதோ போருக்கு போய் ஜெயிச்சுக்கிட்டு வராங்க. வந்து தன்னோட மகள் பவேட்டா கிட்ட இந்த கல்யாணத்தை பற்றி கேட்குறாங்க. ஆனால் பவேட்டாவும் இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம சிறிய காட்டுறாங்க, அதாவது நம்ம பிரசனில் இருக்கிற சிறிய காட்டுறாங்க. சிறிக்கிட்ட அந்த காட்டுவாசி மக்கள், அதாவது ட்ரையட் சீன மக்கள், இவங்களோட தலைவி சிறிக்கிட்ட இந்த காட்டை பற்றியும் அவங்கள பற்றியும் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் டாராவையும் இவங்க எங்கே காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த ட்ரையட் சீனத்தோட தலைவி புரோக்லின் காட்டோட தண்ணியை கொடுக்குறா. இந்த தண்ணி ரொம்பவே சக்தி வாய்ந்தது, புதுசாக இந்த காட்டுக்குள்ளே வர எல்லாருமே கண்டிப்பாக இந்த தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டுக்கு கெட்டது நினைக்கிறவங்க இதை குடித்த உடனே செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ ரெண்டு பேரையுமே அந்த தண்ணியை குடிக்க சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா சிறி தன்னோட உண்மையான பேரை இது வரைக்குமே அவங்ககிட்ட சொல்லலை, அவங்ககிட்ட ஃபியோனா அப்படின்னு தன்னை அறிமுகம் பண்ணி வச்சிருக்கா. இப்போ சின்ட்ராவில் பார்த்தீங்கன்னா நம்ம ராணிக்கெல்லாம் வந்து நம்ம கெரால்ட்டை பார்க்குறா. பார்த்தது மட்டும் இல்லாமல் ஃபிலாண்ட்ரில் நடந்த விஷயங்களை பற்றியும் கேட்குறா. அப்புறமா அவனை கூப்பிட்டு அவளோட பக்கத்திலே சீட் கொடுக்குறா. அது மட்டும் இல்லாமல் கெரால்ட்டை அவளோட பாடி கார்டாக இருக்கும்படி கேட்குறா. ஆனால் அவனும் இதுக்கு ஒத்துக்கலை, அவன் மறந்துடுறான். இப்போ சுயம்பரம் ஆரம்பிக்குது, அதாவது ஒவ்வொரு மாப்பிள்ளையாக வராங்க. இதில் யாரை பிடிச்சிருக்குதோ அவங்கள ராணி கட்டிக்கலாம். ஸோ முதல்ல நிஃப்கார்ட் அரசன் பெரிகிரேன் வரான். ஆனால் இவனை எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே அவமானப்படுத்திக்கிறாங்க. அவனும் ரொம்பவே கோபத்தோடு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அடுத்ததாக ஸ்டேர்கன் அப்படிங்கிறவன் வரான். இவனை ஏற்கனவே ஈஸ்ட் பவெட்டாவுக்கு பேசி வச்சுருந்தான். இப்போ ஒரு வழியாக நம்ம யென்னெஃபரை காட்டுறாங்க. யென்னெஃபர் இப்போ ஒரு பெரிய சூனியக்காரி ஆகிட்டா, அதாவது இப்போ ஒரு மேஜ் ஆகிட்டா. இப்போ ஒரு மகாராணி கூட அவங்க கோட்டையை நோக்கி போயிட்டுருக்கா. ஆக்சுவலி இவன் ஏடன் கோட்டைக்கு தான் போயிருக்கணும். ஆனால் இந்த ராணியும் ராணியோட குழந்தையோட பாதுகாப்புக்காக தான் இவங்க கூட அவங்க கோட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ போகிற வழியில் திடீர்னு இவங்களை யாரோ தாக்குறாங்க. கூட இருந்த பாதுகாவலர்கள் எல்லாரையுமே கொன்னுடுறான். இவங்களும் வெளியே வந்து பார்த்தா வெளியே ஒரு அசாசினும் அவங்களோட ஒரு கிரியேச்சரும் நிற்குது. இவன் எதுக்கு இந்த ராணியை கொல்ல வந்திருக்கானா, இந்த ராணியை பார்த்தீங்கன்னா அரசுக்கு ஒரு ஆண் வாரிசு கொடுக்க முடியலை. பிறக்கிறது எல்லாமே பெண் குழந்தைகளாக தான் பிறந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கிறது கூட அவட்ட ஒரு பொன் குழந்தை தான். ஸோ அந்த கடுப்பில் தான் அரசனை இவளை கொல்றதுக்காக இவனை அனுப்பி வச்சிருக்கான். யென்னெஃபர் தன்னோட சக்தி மூலமாக அவங்கள காப்பாற்ற பார்க்குறா. ஒரு கட்டத்தில் யென்னெஃபரையே அந்த ராணி திட்டிடுறா. இதனால் யென்னெஃபர் கடுப்பாகி அந்த ராணியை காப்பாற்றாமல் அந்த அவள் கையில் இருந்து அந்த குழந்தைய மட்டும் காப்பாற்றிட்டு இங்கிருந்து கிளம்பிடுறா. ஆனால் யென்னெஃபருக்கு இதில் லைட்டாக ஒரு காயம் பட்டுடுது. இப்போ அவள் அந்த காயத்தோட ஒரு கடற்கரையில் இருக்கிறா. ஆனால் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அதுவும் செத்துடுச்சு. இப்போ அவளும் தன்னோட வாழ்க்கையை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அதாவது அவகிட்ட இவ்வளோ சக்திகள் இருந்தும் அந்த ஒரு சின்ன குழந்தைய கூட காப்பாற்ற முடியல அப்படிங்கிறத நினச்சி ஃபீல் பண்ணி அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கா. இங்கே சின்ட்ராவில் பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொருத்த வந்து பவெட்டா கல்யாணம் பண்ணுறதுக்கு கேட்குறான். ஆனால் அவன் தன்னோட முகத்தை காட்டாமல் ஒரு ஹெல்மெட் போட்டு மறைச்சி வச்சுருந்தான். இப்போ நம்ம ஈஸ்ட் போய் அவனோட ஹெல்மெட்டை எடுத்து விட்டுறான். அவனோட முகத்தை பார்த்தா ஏதோ சபிக்கப்பட்ட மாதிரி கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கான். கெலாந்தேவும் இப்போ கெரால்ட் கிட்ட அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கெரால்ட்டோ அவன் கொல்றதுக்கு மான்ஸ்டர்லாம் கிடையாது, அவன் ஒரு மனுஷன் தான், அவன் சபிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த சபிக்கப்பட்டவன், அதாவது இவனோட பேர் டூனி, இவன் என்ன சொல்கிறான்னா நான் எனக்கு உரிமையானதை தான் கேட்க வந்திருக்கேன், அதுவும் லாவ் சர்ப்ரைஸ் மூலமாக தான். இந்த லாவ் சர்ப்ரைஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வர மாதிரி வச்சுருங்க, அவங்க கேட்குறத கண்டிப்பாக கொடுத்தாகணும், இல்லைனா விதியை அதை கண்டிப்பாக நடத்தி வச்சிடும் அப்படிங்கிறதா. ஸோ இவனுக்கு யார் இந்த லாவ் சர்ப்ரைஸை கொடுத்தாங்கன்னா நம்ம கெலாந்தேவோட ஹஸ்பண்ட் கிங் ரோனார் அப்படிங்கிறவர் தான். இவர் ஆக்சுவலி இறந்துட்டாரு. ஆனால் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த டியூனி ரோனாரோட உயிரை காப்பாற்றிட்டு இருக்கான். அதுக்கு பதிலாக தான் இந்த அரசனும் லாவ் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். டியூனியும் இந்த சர்ப்ரைஸாக என்னது கேட்டிருக்கான்னா நான் உங்கள் கோட்டையில் வரும்போது உங்கள் கையில் எது இருக்குதோ அது எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனை ரொம்ப அசால்ட்டாக தான் சொல்லியிருக்கான், வேறு என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சி சொல்லியிருக்கான். ஆனால் நம்ம டியூனி கோட்டைக்கு போகும்போது அந்த அரசனோட கையில் பவெட்டா இருந்திருக்கா. So if Pavetta Duny is Sondamanama, so other than Avana Yupo Kekra. If Cintra particle Avana Taka Todangu, Nama Geralt Pathana, Duny Pakan and Santa Podra. In the Chandaila, Nara Cintra Solar Secretary Kanga, Idapata Nama Scalande, Yelarin Tadakanatra, Nama Pavetta Pathana, Yerkanaway Duny, Terinja Martha, the Katiranga, Ada the Rendibirma, Law Panitranga, Abdingramatha, Katiranga. If Kalandevan, Nama East convinced Panira, Avano Seri Oka, Abdingramartha, Duny Kitapora, Poitano Kati at the Kolraka, Wongra, Vodana Nama Pavetta Pathana, Bayatilla Rombaway Satama Katra. Idanala Avanga Sutti or Peri, Sulan Madri on Uruagre, the Yaralame Katapata Mudiele. ஆனா ஒருவேளை எப்படியோ நம்ம கெரால்ட் மொசைக்குமா சேர்ந்து இத நரத்திடுறாங்க. இப்ப கலாந்தே ரொம்பவே ஆச்சரியத்தோட அவங்கள பார்க்கறா. இப்ப உண்மையாவே அவங்க கிட்ட போய் அவங்கள சேர்த்து வைக்கறா. அதே சமயம் நம்ம ஈஸ்டும் கலாந்தேவ கல்யாணம் பண்ணிக்கறான். இப்ப அந்த Brokilon Forestல இருக்க நம்ம சிரிய காட்றாங்க. சிரியையும் டாராவையும் அந்த Brokilon Forestோட அந்த தண்ணியை குடிக்க சொல்றாங்க. டாரா அந்த தண்ணியை குடிச்ச உடனே பழசையிலாமே மறந்துடுறான். ஆனா சிரிக்கு எதுவுமே மறந்து போகல ஒண்ணுமே நடக்காத மாதிரி தான் இருக்கா. சோ இப்ப அவள இந்த ட்ரைட்ஸ்னோட தலைவி ஒன்ன ஷான் கேன் கூப்பிடுறான் அப்படினு ஒரு இடத்துல கூட்டி போய் அங்க இருக்கிற மரத்துல இருந்து வர ஒரு மந்திர தண்ணியை குடிக்க சொல்றா. அவளும் குடிச்ச உடனே வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போய்டறா. இங்க பார்த்தா சுத்தி யாருமே இல்ல ஃபுல்லாவே மணல தான் இருக்கு. ஆனா நடுவுல ஒரு வித்தியாசமான ஒரு மந்திர சக்தி வாய்ந்த ஒரு மரம் இருக்குது. இந்த மரம் நம்ம சிரிக்கிட்ட இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படினு கேக்குது. இதோட இந்த சீனை கட் பண்ணிராங்க. இப்ப கலாந்தே பாத்தீங்கன்னா பவட்டாவுக்கும் டூனிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அவ கல்யாணம் பண்ணி வச்ச உடனே நம்ம டூனியோட அந்த சாபம் தீந்துடுது. அவனும் தன்னோட பழைய மனுஷ ரூபத்துக்கு வந்துடுறான். ஒருவேளை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் Geraltம் கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்கா. ஆனா நம்ம டூனி அவனை கூப்பிட்டு நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க, கண்டிப்பா நான் உனக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றான். Geraltம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறான். ஆனா டூனியோ இல்ல கண்டிப்பா கேளுங்க, இல்லனா இந்த கடனோட தான் நான் வாழ்நாள் முழுக்க வாழ வேண்டியது இருக்கும் அப்படின்னு கேக்குறான். Geralt நானும் இப்ப அந்த லவ் சர்ப்ரைஸே உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா கேக்குறான். இத கேட்ட உடனே நம்ம கலாந்தே ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. Geraltம் கலாந்தேவை பத்தி நீங்க பயப்படாதீங்க, நான் இனிமே உங்க ராஜ்யத்துக்கே வர மாட்டேன், அப்படியே வந்தாலும் ஏதாவது மான்ஸ்டரை பிடிக்க தான் வருவேன், இதே மாதிரி குழந்தைகளை எல்லாம் வாங்கிட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்றான். இந்த நேரத்துல நம்ம Pavetta பாத்தீங்கன்னா திடீர்னு வாமிட் பண்றா. என்ன வாமிட் பாத்தீங்கன்னா அவ பிரெக்னன்ட் ஆயிருக்கா. இப்போ எல்லாரும் Geralt குறுகுறுன்னு பாக்குறாங்க. அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். சோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த லவ் சர்ப்ரைஸ்னால தான் நம்ம சிரியும் Geralt தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. பாஸ்டும் முடிஞ்சிருது. இப்போ நம்ம சின்ராவோட நிலைமை எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மொத்த சின்ராமே தீயில எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே நிஃப்காடோட படைகள் கலாந்தேவோட பணத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. கலாந்தேவோட பணம் மூலமாக சிரி எங்கே இருக்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது Brokilon Forestல தான் நம்ம சிரி இருக்கிறா அப்படிங்கிறத நிஃப்காட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே சமயம் இவங்க நம்ம மொசைக்கு இன்னும் கொல்லலை, அவன் ஒரு கைதியா இவங்க கூட கூட்டு போயிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது. இனிமேல் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இருக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் மறக்காம சப்ஸ்கிரைப்